சாப்பிட்டு கம்முன்னு அந்த பக்கம் போமா அப்படிம்பா போல இருக்கே. இது இப்படி கால் நீட்டி போட்டு இவ்வளோ அழகாக நீ சாப்பிட்டுருக்க. போதும், அம்மா கொடுத்துடலாம், அதையா அம்மா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இதெல்லாம் பொறுப்பாக பண்ணுவோம், பாருங்க திறந்ததை சாத்திராம வரும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஜிலேபி கொண்டு போய் மூடி எங்கிருந்து எடுத்தானோ அங்கேயும் வச்சிருவான். அப்படிதான் மித்தோன். அப்படியா, சரி எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லு பார்க்கலாம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றதுக்கு ஓ குட் மார்னிங்கா, இது குட் நைட்டு. சரி எப்படி கை கட்டி உட்காருவ, கை கட்டு, ரெண்டு கை கட்டு, ரெண்டு கை கட்டு. சைலன்ஸ் சொல்லு, சைலன்ஸ், சைலன்ஸ் சொல்லு. பாய் மலை கை பாய். குட் மார்னிங் சொல்லு. எப்படி தின்னிருட்டுப்பா, எப்படி தின்னிருட்டுப்பா, எப்படி தின்னிருட்டுப்பா, சாமி கும்பிட்டு, சாமி கும்பிட்டு எப்படி தின்னிருட்டுப்பா, ஜிலேபி எடுத்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற மித்தோன். டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா யாரும் எடுக்கக்கூடாது இல்லை அதனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் வ்ளாகிங் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி விகாஷினிக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, ஸோ அதனால் வந்து லஞ்ச் பாக்ஸோடு சேர்த்து அப்படியே ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுமே. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். என்னென்னா கேரட் பொரியல், அது கூடவே வந்து தயிர் சாதம். ஸோ இது வந்து விகாஷினியே கேட்டது. ஸோ யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும், கேரட் பீட்ரூட் பொரியல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஃபண்டே அப்படின்றதுனால அவ்வளோ சாய்ஸ்லேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க ஐட்டம் வச்சு மேலே கெஸ் பண்ண முடிஞ்சுதா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தி ப்ளஸ் டேஸ்டி ப்ளஸ் டெலிஷியஸ் அதே போல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாண்ட்விச், மும்பையிலேருந்து ஆல் த வே டு தமிழ்நாடு. அதான் மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டு, எஸ்பெஷலி வந்து ஜுஹு பீச் சைட்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக வந்து அந்த வெஜ் கிரில்டு சாண்ட்விச், அப்புறம் வந்து நிறையா வெரைட்டி தோசாஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது போக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் கிரில்டு சாண்ட்விச். ஸோ இந்த சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம வந்து 100% கோதுமை பிரெட் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இது. அதுக்கப்புறமா வந்து இந்த சாண்ட்விச்சில் இருக்கிற அனதர் ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா, இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே சூப்பர் ஹெல்திங்க. லைக் வந்து இதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோம்னா, இது என்னது, வெள்ளரிக்கா, அப்புறமா தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருளைக்கிழங்கு, ஓ நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் ஆல்ரெடி, இதை நாங்கள் சூப்பராக வெந்துருச்சு, வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது நாலு உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, அதாவது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, சீரகத்தூள், அது மட்டும் போட்டுக்கணும், எலுமிச்சம்பழ சாறு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஸோ இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸு, கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ரொம்ப நல்லது இல்லையா, அது. அதுக்கப்புறமா வந்து மொசரெல்லா சீஸ். ஸோ நம்ம நிறையா பேர் வந்து சீஸ்னால் உடம்புக்கு கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாதுங்க. சீஸ் வந்து நீங்கள் கரெக்டான அளவு எடுத்துட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதுவும் நல்லது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டு தான் இந்த சாண்ட்விச் செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு வந்து செகண்ட் விஷயங்க. இதை வந்து அப்படியே குக் ஆகும்போதே உங்களுக்கு வந்து மும்பை போயிட்டீங்கன்ற ஃபீல் வந்துடும், வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கம கம கமன்னு ஒரு வாசனை வரும். ஸோ வந்து
இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி நாம் வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் எதுனா மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண போகிற பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ லஞ்சும் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் எப்படி ப்ரிப்ரேஷன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன், அதனால் வந்து இப்போது குக்கரில் போட்டுட்டேன், குக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு கேரட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வெங்காயம், இதுக்கு அரை வெங்காயம் போட்டால் போதும். அப்புறம் தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்கன்னா எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க, அந்த சில்னஸ் குறைஞ்சிட்டோம். அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடோட போட்டு மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறையா கடலைப்பருப்பு அப்புறமா வந்து கடுகு மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ தயிர் இங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் வந்து மாதுளம் பழம் கூட ஆட் பண்ணலாம், பட் விகாஷினிக்கு வந்து மாதுளை போட்டால் பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து நேற்று நல்லா ஜிலேபியெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு 7:30 மணிக்கு தான் எழுந்திருக்கான் மித்தோன். பாருங்கள், அப்படியே தூக்க கலக்கத்திலே உட்காந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ தான் வந்து சினிமா பாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ரைம்ஸ் பார்க்குற வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு அவனோட ஃபேவரட் யூடியூப் சேனல் வந்து கொக்குமெல்லான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா கொக்கும் கொக்கும்னு கேட்டுகிட்டே இருப்பான் அந்த சேனல் போட சொல்லி. ஸோ அதில் தான் ரைம்ஸ் பார்த்துட்ருக்கான். அப்புறம் நம்ம விகாஷினி பார்த்திங்கன்னா எழுந்தாச்சு. Good morning. Today is fun day and working day. Doing work. Fun day and working day. So fun day அப்படினாலே பயங்கர ஹாப்பி. And color dress. ஆமா. So இன்னைக்கு வந்து எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் அப்படிதானே? So லாஸ்ட் எக்ஸாம், அதே போல சாட்டர்டே அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து ஃபன் டே சொல்லிருக்காங்களாம். So வந்து விகாஷினி so excited to go to school. First day mom color dress வேணாம் சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம் போட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் நல்லா இன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கலர் ட்ரெஸ் சொல்லிட்டாரு. ஓகே, குட். ஃப்ரோசன் அவுட்ஃபிட் வேர் பண்ண போறேன், தியேட்டர் போட்டுது. ஓகே ஓகே, சரி போயிட்டு. As you can see, நான் ஒன்னு காமிக் பண்ணிட்டேன் அந்த வீடியோல, என் லஞ்ச் பேக் அதான். You even you have sunglasses. Frozen sunglasses. Okay, that's okay. Enough. People already bored of seeing Frozen. ஓகே தங்கம், சரி நீங்கள் போய் குளிங்க, அம்மா குக்கிங் பண்ணுறேன். இன்னைக்கு பொட்டேட்டோ சாண்ட்விச் உனக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான அந்த வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தயிர் சாதம் செய்யலாங்க. ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு நிறையா போட்டுருவோம், ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும் நிறையா. அதுக்கப்புறம் கடுகு. ஸோ கடுகு நிறையா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை நல்லா உங்களுக்கு வந்து அந்த நல்லா இதாக இருக்கணும். என்ன சொல்கிறது, லைட்டாக அந்த கடுகு தீயும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பிகாசி ஆனியன் வேணுமா உனக்கு தயிர் சாதத்தில்? ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆனியன் ஆட் பண்ணுறேன், ரொம்ப நிறையா இல்லை. அவ்வளோதாங்க, இப்போ தயிர் சாதத்துக்கு ரெடி. அடுத்தது வந்து நம்ம கேரட் பொரியல் செய்வோம். ஸோ அதே கடாயை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை தாளிச்சு கொட்டிட்டிங்கன்னா அதே கடாயை அப்படியே கேரட் பொரியல் செஞ்சிடலாம்.
ஸோ ரொம்ப கொஞ்சமாக செய்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரே டீஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன், நிறையா இல்லை. ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், அடுத்தது வந்து கேரட் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு போடலாம். ஆட் பண்ண தேவையில்லைங்க, ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஓகே, இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஓகே, ஆனால் நல்லா ட்ரை பண்ணி குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ கேரட் குக் ஆகிட்டு இருக்குதுங்க, மெயின் டைம் வந்து நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வந்து பீனட் பர்ஃபி தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஸ்நாக் ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ கேரட்லேருந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பொரியல் ரெடி. ஸோ இதை வந்து அப்படியே டைரெக்டாக இன்டு த லஞ்ச் பாக்ஸ் சுட சுட. ஸோ நீங்கள் முந்திரி கூட தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் சாதம் ரெடி, கேரட் பொரியல் ரெடி, கூடவே வந்து பீனட் பர்ஃபி அந்த கடலை பர்ஃபி அதை வச்சுருக்கேன். ஸோ விகாஷினி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட் நாட் அலவுட், லைக் சிப்ஸு அப்புறமா வந்து ஃப்ரைட் பண்ண ஃபுட்ஸ் எதுவுமே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஹெல்தி ஆப்ஷனாக நாட்டு சர்க்கரையில் செஞ்ச பர்ஃபி. ஸோ லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொக்கும்பர், அப்புறமா தக்காளி, அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரீன் சட்னி, அப்புறமா சீஸு, சாட் மசாலா பவுடர், பட்டர், இங்கே வந்து கோதுமை ப்ரெட். இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் இந்த இதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சாண்ட்விச் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உப்பு, இதெல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்தில் இந்த சாண்ட்விச் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சாண்ட்விச் மேக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன், ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ நான் சொல்கிற மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயுமே அந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து சட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ப்ரெட்டில் மட்டும் போடுறேன், பட் கண்டிப்பாக 2 பிரெட்லேயும் போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாண்ட்விச். இதுதான் வந்து இதுக்கு மெயினான பஞ்ச் கொடுக்குறதே இந்த சட்னி தான். ஸோ 2 பிரெட்லேயுமே வந்து அந்த சாண்ட்விச் சட்னி, க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி இல்லை வந்து வெள்ளரிக்காய் ரெண்டையுமே ப்ரெட் மேலே டைரெக்டாக வைக்காதீங்க. க்ரில் ஆகும்போது வந்து தண்ணி பட்டு உங்களோட சாண்ட்விச் வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கும், ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்காமல் சாஃப்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் வச்சுருங்க, அதுக்கு மேலே வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர் இதெல்லாமே தூவிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சாட் மசாலா போடணுங்க, அப்போ தான் அந்த ரியல் ஃப்ளேவர் இருக்கும். அடுத்தது வந்து மொஸ்ரெல்லா சீஸு. ஸோ நான் வந்து ஸ்லைஸ்டு சீஸ் வைக்கிறேன் இப்போது. நீங்கள் மொஸ்ரெல்லா சீஸ் வைக்கலாம், நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சில் நான் மொஸ்ரெல்லா சீஸ் வச்சேன். ஸோ இப்போ வந்து ஸ்லைஸ்டு சீஸ் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சீஸ்க்கும் மேலே நீங்கள் வந்து தக்காளி வைக்கணும். ஸோ தக்காளி வந்து 2 வச்சிங்கன்னா கூட ஓகே தான், 4 தேவையில்லை, பட் நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு 4 வைக்கிறேன். சிலருக்கு வந்து தக்காளி நிறையா இருந்தால் பிடிக்காது அப்படின்றவங்க 2 மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு.
அதே போல் இந்த வெஜ் கிரில் சாண்ட்விச் வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் தான் எல்லாமே வச்சு செய்வேன். விகாஷ்னி மித்துன் ரெண்டு பேருமே வந்து வெறும் வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிடுவாங்க. என்னது மித்துனும் சாப்பிடுவானா அப்படின்றீங்களா? ஆமாங்க, மித்துனுக்கும் வந்து சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும், அவனும் இதே சாப்பிடுவான். ஸோ அடுத்தது வந்து தக்காளி வச்சுட்டு ஒரு தடவை உப்பு போட்டுருங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு வச்சுட்டு உப்பு சாட் மசாலா ரெண்டுமே வந்து தூவிக்கணும் மேலே. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதை வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. அதுக்கும் மேலே நம்ம வச்சுருக்கிற இன்னொரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி வச்சிடணும். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட் தான் ஆகும் இதை அரேஞ்ச் பண்ண. ஃபைனலாக வந்து மேலே பட்டர் தடவிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே பட்டர் தடவலாம், ஒரு பக்கம் மட்டும் தடவலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்விச் மேக்கரில் கிரில் பிளேட்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டர், அதனால் இது மேலே கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இட் கோஸ் டைரக்ட்லி இன் டு த சாண்ட்விச் மேக்கர். ஸோ பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இது ஏன் உடஞ்சிருக்குன்னா சிங்கப்பூர் டு இந்தியா ட்ராவல் பண்ணும்போது உடஞ்சதுங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வ்ளாகிங்கில் சொல்லியிருப்பேன். எனிவேஸ் உள்ளுக்குள்ளே வந்து இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சாண்ட்விச் ரெடி பண்ணி அதையும் உள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சாண்ட்விச் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உப்பு சாட் மசாலா போட்டு அப்புறமா அந்த சட்னி போட்டு பட்டர்லாம் வச்சு வைங்க. மறுபடியும் அது ஒரு தடவை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சட்னி ரெண்டு பிரஷ் ஸ்லைசஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் உப்பு சாட் மசாலா. இந்த உப்பு சாட் மசாலா வந்து நாம் இந்த வெங்காயத்தையும் அந்த குக்கும்பரையும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறோம். அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் கண்டிப்பாக. அடுத்தது மொசரலா சீஸ் துருவி போட்டுட்டு அதுக்கு மேலே தக்காளி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு தூவிட்டு அதுக்கும் மேலே உருளைக்கிழங்கு வச்சு உப்பு சாட் மசாலா. ஸோ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ லைக் வந்து ஒரு 2 to 3 minutes ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாண்ட்விச் கிரில் ஆகிடுச்சு. இதை விட பெஸ்ட்டான சாண்ட்விச் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காதுங்க. காலையில் வந்து இது அப்படியே கிரில் ஆனதுமே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே கமகமகமான அந்த சாட் மசாலா, அந்த க்ரீன் சட்னியோட வாசம், அப்புறம் பச்சை வெங்காயம்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையே. கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி. இதை வந்து நாம் இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ விகாஷ்னி ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயாச்சு. நான் வந்து இப்போ எனக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சீரியஸ்லி இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வித் எல்லாமே வந்து பச்சையாக நாம் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து சாப்பிட்றீங்களா? கோதுமை ப்ரெட்டு அப்புறம் சீஸில் ப்ரோட்டீன் இருக்குது, வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து வெயிட் லாஸ்க்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக அந்த சவுத் கேக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சாண்ட்விச் கூடவே நான் வந்து ஜிஞ்சர் டீ குடிக்க போகிறேங்க, இஞ்சி டீ. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தேன் விட்டுட்டு இஞ்சி தூள் இருக்கு இல்லையா, அதை சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். மேலே வந்து நீங்கள் லெமன் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வெஜ் கிரில்டு சாண்ட்விச், அது கூட இஞ்சி டீ, அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் பொரியல் வித் தயிர் சாதம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே கண்டிப்பாக இந்த வ்ளாகிங் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாகிங்கோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன். பை பை.